சட்டை மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 5 முட்டையை அவிச்சு எடுத்து கீறி வச்சுருக்கேன். கீறி வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை. இதுக்கு தேவையான மசால் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் தான் போடுறோம், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம முட்டை மசாலா எப்படி செய்யணும் இப்போ பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சமையலுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன், அதனால் அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம தாளிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 2 பட்டை, 2 கிராம் போட்டிருக்கேன். பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். அடித்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கணும். தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நம்ம போட்டதே தெரியக்கூடாது, தெரியாத அளவுக்கு வதக்கணும். தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி விட்டு சாய்ச்சி நம்ம மூடி தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசியலைனா லேசாக போய் அமைக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அப்பா தான் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரேவி கெட்டியாக இருக்கு, நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா செந்து வேகட்டும். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுலாம். மசாலா ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
கரம் மசாலா தான் கடைசியில தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முட்டைய இதுல சேர்த்துடலாம். ஒவ்வொரு முட்டையா இதுல மசாலாவில சேர்த்துக்கலாம். நல்லா முட்டைய மேல மசாலா எடுத்து போட்டு நல்லா செத்த நேரம் வேக விடும். ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை மசாலா சேரட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலைய பொடியா கட் பண்ணி மேல தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம். முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு.